வணக்கம் சார். இப்போ முதல் கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, அதிமுகவில் நடக்கும் இன்றைய பதவிக்கான போட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அவங்களுக்கு வந்து பதவி வெறி அப்படின்றாவில் போயிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து தன் ஜாதியை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றாவில் போயிட்டு இருக்காப்புல நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சார். இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு ஆளுமை திறமை உள்ளவர் ஒருத்தர் வரணுன்றத நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். ஆளுமை திறமை இப்ப இருக்கிற லீடர்ஸ் கிட்ட, எந்த லீடர்ஸ் கிட்ட அந்த ஆளுமை திறமை இருக்குன்னு உங்களோட கருத்து என்ன சார்? அதிமுகவை பொறுத்தளவுக்கு ஜாதி மதம் அப்பாற்பட்டு அடுத்த கட்சிக்கு வந்து அடிமை இல்லாமல் நேர்மையான முறையில் எந்த ஊழலும் இல்லாமல் மக்களுக்கு அடிமட்ட தொண்டனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துகிட்டு போகிற ஒரே ஆள் இப்போ இருக்கிறவர் திரு அண்ணன் கேசிபி பழனிசாமி அவரோட தலைமை வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அதனால்தான் அவரோட குறிக்கோள் நல்ல குறிக்கோள்ன்றதால அவர் கூட நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது வந்து அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்களா? பிஜேபின்றது வந்து ஒரு மதவாத உள்நோக்கமோட செயல்படுறாப்லதான் தெரியுது. அவங்க வந்து இந்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாப்லையும் சிறுபான்மையினருக்கு வந்து அவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்காத போல ஒரு மோதல் ஏற்படுத்துறாப்லதான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதாவது எல்லாருமே நம்மளுக்கு ஒரே இனம்தான், அவங்க முஸ்லீமா இருக்கிறதும் கிறிஸ்டினா இருக்கிறது அவரவர்கள் மதம் அவரவருக்கு உயர்வு அவ்வளவுதான். இவங்களே அவங்களை முட்டை விட்டு வேடிக்கை பார்த்து அதுல வந்து கட்சி வளர்க்கணும்ன்ற அளவுல இப்ப போயிட்டு இருக்காங்க பிஜேபின்றது. இப்ப சமீபத்தில் நடந்த கோவை குண்டுவெடிப்புல கூட பாருங்க, அது போலதான் வந்து நடந்துட்டு இருக்கா அப்படி தெரியுது. அதனால வந்து ஜாதி மத அடிப்படை, ஜாதி மதம் இல்லாம எல்லாரும் ஒரே மதம் அப்படின்றாப்புல நம்ம எடுத்துட்டு போறாப்புல இருக்கணும். அது வந்து பிஜேபி கிட்ட இல்லைன்றது என்னோட கருத்தா இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே பிஜேபி நம்பி போற மாதிரி தெரியுது. சார், அவருங்க வந்து ஊழல் பண்ணியிருக்கிறத வந்து தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதால பிஜேபி கிட்ட போயிட்டு அவங்க வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களால வந்து தில்லா வந்து தனியா வந்து ஒரு போல்டான தலைவரா வந்து அவங்களால செயல்பட முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஊழல்ல மாட்டிட்டு இருக்காங்க. இவங்க தனியா செயல்படணும்னு நினைச்சா எப்போ அவங்கள ரைடோ ஏதாவது கேஸ்ல போட்டு உள்ள தள்ளுவாங்கன்ற பயத்தோட தான் அவங்க வந்து பிஜேபி நாடிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவோட தலைமையில இருக்கும் போதெல்லாம் பிஜேபியில இருந்து அவங்க பர்மிஷன் கேட்டு பாய்ஸ் கார்டர்ல போய் பார்த்த காலங்கள்லாம் போயிட்டு இப்ப இவங்க வந்து டெல்லியில போய் பாக்குறதுக்கே இவங்க அப்பாயின்மெண்ட் மாசம் கணக்கா வெயிட் பண்ணி வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்ப அதிமுக தள்ளப்பட்டிருக்காங்கன்றதா ரொம்ப வருத்தத்தக்கதா இருக்கு. அதனால வந்து பிஜேபிய வந்து இவங்க பயந்துகிட்டு இருக்காங்க இப்போ, அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம திரு கேசிபி பழனிசாமி எல்லாம் வந்து பிஜேபிக்கு பயப்படணுன்ற ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா ஊழல் இல்லாம கரை இல்லாம ஒரு சுத்தமான மனிதர்கள்ல முக்கியத்துவமான ஒருத்தரா இருக்கிறதால இப்ப வந்து நம்ம பிஜேபிக்கு அடங்கி அடிமையா இருக்கணும்ன்ற ஒரு இது இல்லாம போல்டா பண்ணலாம். அதுதான், அது இல்லாம இவரோட நோக்கம் எப்படின்னா அடிமட்ட தொண்டனுக்கு முக்கியத்துவம் தராரு. அததான் மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அதாவது இறைவன் ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறார் இருக்கிறாங்களே கண்டி பணக்காரங்க கிட்ட பணம் இருக்குதுன்றாவில ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கிறான்னு ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பணக்காரர்களுமே பக்கத்துல வச்சிருக்கிறதாப்லதான் இப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு போகாது. அதனால வந்து அடிமட்ட தொண்டன் ஓட்டு போடுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எம்ஜிஆர் காலத்துலயும் எம்ஜிஆர் அவர்களும் அப்படிதான், அம்மாவும் அவர்கள் தான் அடிமட்ட தொண்டனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த வழியில இப்ப வந்து அண்ணன் கேசிபி பழனிசாமி அவர்கள் போயிட்டு இருக்காருன்றதால தான் நாங்க அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கோம். அவரோட குறிக்கோள் பிடிச்சிருக்கிறதால தான் அவர் கூட இருக்காங்க. ஓகே சார், உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு ரொம்ப நன்றி சார்.